ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுஷாந்த் சஹானாஸ் வெல். ஸோ இன்றைக்கி சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இங்கிலீஷ் சிலபஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த இங்கிலீஷ் சிலபஸ் பார்த்திங்கன்னா சீனியர் கேஜிக்கானது, யூகேஜிக்கானது. ஸோ இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023-24க்கான சிலபஸ் தான் இது. அண்ட் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் மேக்ஸ் சிலபஸும் ஷேர் பண்ணியிருக்கேன் யூகேஜிக்கானது. ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா கீழே லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். அண்ட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சிலபஸை பார்ப்போம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது யூகேஜி இங்கிலீஷ் சிலபஸ் 2023-24. ஸோ சிலபஸில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ். ஸோ லெட்டர்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு கிட்ஸுக்கு எல்கேஜிலே லேர்ன் பண்ணியிருப்பாங்க. ஸோ யூகேஜி எல்கேஜிலையும் முடிஞ்சு யூகேஜி ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கிட்ஸ்க்கு லெட்டர்ஸை வந்துட்டு ரிவைஸ் பண்ணுவாங்க. ஸோ ரிவைஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் திங் ரிவைஸ் பண்ணுறது ஐடென்டிஃபிகேஷன், லெட்டர் ஐடென்டிஃபிகேஷன். ஸோ அப்பர் கேஸ் டு அப்பர் கேஸ் அண்ட் அப்பர் டு லோவர் கேஸ் ரெண்டுமே கிட்ஸ் வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு லெட்டர் ரைட்டிங் ப்ராக்டிஸ், போத் அப்பர் அண்ட் லோவர் கேஸ் ஃபோர் லைன் நோட்ஸில் ரைட்டிங் ப்ராக்டிஸ் திருப்பி அவங்க ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் லெட்டர்ஸ். ஸோ மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் அகைன் வந்துட்டு அப்பர் அண்ட் லோவர் கேஸ் மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் திங் பிஃபோர், ஆஃப்டர் அண்ட் பிட்வீன். ஸோ ஒரு லெட்டர்ஸ் கொடுத்தா அந்த லெட்டருக்கு முன்னாடி என்ன வரும், பின்னாடி என்ன வரும், இன் பிட்வீனில் என்ன வரும் அப்படின்னு கிட்ஸ் வந்து லெட்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி ரைட் பண்ணும். அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் எல்கேஜிலே லேர்ன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா லெட்டர் சவுண்ட்ஸ் கோ த்ரூ பண்ணுவாங்க. ஸோ லெட்டர் சவுண்ட்ஸ் ஃபோனிக்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்ஸ்க்கு எல்கேஜிலே ஆல்ரெடி படிச்சிருப்பாங்க, லேர்ன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ லெட்டர் அப்படின்னு கொடுத்து ஏ அப்படின்னா அ, பி அப்படின்னா ப, சீனா க. ஸோ ஒவ்வொரு லெட்டருக்கும் ஃபோனிக் சவுண்ட்ஸ் கிட்ஸ்க்கு கோ த்ரூ பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் கோ த்ரூ பண்ணிவிட்டு தேர்ட் திங் அவங்க என்ன ரிவைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்தா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ரிலேட்டடான லெட்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி ரைட் பண்ணுறதா இருக்கும். ஸோ இப்போ இதில் பிக்சரில் பார்த்தீங்கன்னா மூன் அப்படின்னு இருக்கு. மூன்னா அதோட சவுண்ட், ஸோ ஏதோ அந்த சவுண்ட் வந்துட்டு எம்மோடது. ஸோ அப்போது சவுண்டை வச்சு அவங்க இங்கே எம்னு ஐடென்டிஃபை பண்ணி ரைட் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா பிக்சர் கொடுத்துருப்பாங்க, வேர்டும் இருக்கும், பர்டிகுலர் லெட்டர் மிஸ்ஸிங்காக இருக்கும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் மிஸ்ஸிங்காக இருக்க ஃபர்ஸ்ட் லெட்டரை அவங்க பிக்சரை பார்த்து சவுண்ட் யூஸ் பண்ணி ரைட் பண்ணும். ஸோ இப்போ ஆண்ட் ஆ அப்படின்னா ஆனா ஏ. ஸோ சவுண்டை யூஸ் பண்ணி அந்த மிஸ்ஸிங் லெட்டர் ஐடென்டிஃபை பண்ணி ரைட் பண்ணும். அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிக்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க, கீழே வேர்ட்ஸும் இருக்கும். ஸோ எந்த பிக்சருக்கு எந்த லெட்டர் எந்த வேர்டு கரெக்டாக வரும் அப்படின்னு அவங்க ஐடென்டிஃபை பண்ணி ரைட் பண்ணணும். ஸோ அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணால் அதுவும் அகெயின் சவுண்டை யூஸ் பண்ணி தான். ஸோ இப்போ இது என்ன இருக்குது, டேப் டேப் டேப். ஸோ டேப்போட ஃபர்ஸ்ட் சவுண்ட் பார்த்தீங்கன்னா ட, இதில் இருக்கிறதுல டீ ட அப்படிங்கிறது டீ. ஸோ இதில் இருக்கிறதுல டீல எது ஸ்டார்ட் ஆகுது, இது. ஸோ டேப், அப்போது இதுதான் அதோட கரெக்ட் வேர்டு. ஸோ டேப் அப்படின்னு எடுத்து எழுதணும். ஸோ இந்த மாதிரி சவுண்டை யூஸ் பண்ணி ஒரு பிக்சருக்கான வேர்டை கண்டுபிடிக்க சொல்லி கொடுப்பாங்க. ஸோ ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா வவல்ஸ் அண்ட் கான்சனன்ட்ஸ். ஸோ இந்த கான்செப்ட் கிட்ஸுக்கு யூகேஜியில் அவங்க நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வவல்ஸ் அண்ட் கான்சனன்ட்ஸ்னால் என்னென்னு சொல்லி கொடுப்பாங்க. வவல்ஸ்னால் என்னது, ஏஇஐஓயு. ஸோ இந்த ஃபைவ் லெட்டர்ஸும் வவல்ஸ், மீதி ரிமைனிங் இருக்கு 21 லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கான்சனன்ட். ஸோ அதுக்கான ஒர்க் ஷீட் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் த வவல்ஸ். ஸோ இதில் கொடுத்துருக்கல வவல்ஸ் எதெல்லாம் அப்படின்னு பார்த்துட்டு அதை சர்க்கிள் பண்ணணும். ஸோ இப்போ இது ஏ வவல்ஸ். ஸோ அப்போ அதை அவங்க சர்க்கிள் பண்ணும், இஐஓயு. ஸோ ரிமைனிங் எல்லாம் கான்சனன்ட். ஸோ நெக்ஸ்ட் அது வவல்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் கிட்ஸுக்கு வவல் வேர்ட்ஸ் சொல்லி கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ வவல் வேர்ட்ஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் இப்போ பிக்சர் இருக்குது, பிக்சருக்கு கீழே வேர்ட்ஸும் இருக்குது, வேர்ட்ஸில் பர்டிகுலர் லெட்டர் மிஸ்ஸிங்காக இருக்குது. ஸோ அந்த பர்டிகுலர் லெட்டர் பார்த்தீங்கன்னா வவல் லெட்டராக இருக்கும். ஸோ அதை கரெக்டாக அவங்க பிக்சரை பார்த்து அதோட சவுண்ட் யூஸ் பண்ணி அது என்ன லெட்டர் அப்படின்னு அவங்க ஐடென்டிஃபை பண்ணி ரைட் பண்ணும். ஸோ ஜக், இதில் மிஸ்ஸிங்காக இருக்க வவல் என்னென்னா யூ, யூ வவல். இது பேத், ஏ, ஏங்கிறது வவல், இதில் மிஸ்ஸிங்காக இருக்கிறது ஏ, சன், யூ. ஸோ அதே மாதிரி இது கலர் த வவல் சவுண்ட். ஸோ இந்த வெப், இந்த பிக்சரை பார்த்து இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். பண்ணிவிட்டு அதில் வர்ற சவுண்டை வச்சு இதில் எது வவல் அப்படின்னு பார்த்து அவங்க சர்க்கிள் பண்ணும். ஸோ இதில் ஈங்கிறது வவல், பின்னில் ஐ வவல், பாக்ஸில் ஓ வவல். ஸோ கரெக்டான வவலை பார்த்து அவங்க சர்க்கிள் பண்ணணும். ஸோ வவல் சொல்லிக் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் அவங்க சொல்லிக் கொடுக்க போகிறது பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல், யூசேஜ் ஆஃப் ஏ அண்ட் அண்ட் எங். ஸோ எங்கே அ யூஸ் பண்ணணும், எங்கே ஆன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான் கிட்ஸ் சொல்லி எடுக்க போகிறாங்க. ஸோ எங்கே ஏ ஆ யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த வேர்டெல்லாம் வந்துட்டு வவல், ஒரு வவல் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகுதோ அங்கெல்லாம் வந்துட்டு ஆன் யூஸ் பண்ணணும், ரிமைனிங் வேர்ட்ஸ்க்கெல்லாம் ஆ யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இது ஆரஞ்ச், ஆரஞ்ச் ஸ்டார்ட்ஸ் வித் லெட்டர் ஓ, ஓங்கிறது வவலா, எஸ் இட் இஸ். ஸோ வவல் அப்படின்னா ஆன், ஸோ ஆன் ஆரஞ்ச். ஆப்பிள் ஆ, அப்போ ஆ அப்படிங்கிறது வவல், ஸோ அன் ஆப்பிள். டேபிள் வந்துட்டு டீயில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ டீங்கிறது வவலாக கிடையாது, அப்போ ஆ டேபிள். ஸோ இந்த மாதிரி எந்த இடத்துல ஆ யூஸ் பண்ணும், எந்த இடத்துல ஆன் யூஸ் பண்ணும் அப்படிங்கிறது கிட்ஸ்க்கு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் கிட்ஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா ஒன் மெனி. ஸோ ஒன் மெனி அப்படின்னா வந்துட்டு இப்போது ஆப்ஜெக்டாக இருக்கட்டும், இல்லை பர்சனாக இருக்கட்டும், ரிலேட்டட் டு ஒன்லி ஒன், ஒன் அப்படின்னா அதை ஒன்றுன்னு சொல்லணும். அதே வந்துட்டு மோர் தென் ஒன்னாக இருக்குன்னா அது வந்துட்டு மெனி.
So, in the concept use pannuvaanga, like singular plural kids ki introduce pannuvaanga. So, idha introduce pannadukapra, this, that and these and those introduce pannuvaanga. So, this and that pathina, this abdingra vaartha pakkathukum, that na doorathukum use pannuradhu. So, plural la edukkumbodhu, these and those varum. So, ipo idhu pathina, dash is a tree. Indha pathina, only one tree dhaan. One tree, anadhu doorathula irukku appadina, that is a tree. Inga pathina, only one fruit, ana idhu pakkathula irukapo, this is an apple. So, idhu pathina, plural la varum. Two flowers irukku, more than one, but idhu pakkathula irukku. So, appo enna varum? Plural la pakkathula appadina these appadina varum. The next one pathina dash are birds. Ana the birds irukku more than one. So appo idhu plural. And idhu pathina distance la irukku. Appo plural la distance appadina those. So those are birds. Next concept pathina kids ku positions solli kudupanga. So position appadina edukkumbodhu on, under, in front, behind, beside, between, in. So on na mele, under na keela, in front na munnadi, behind pinnadi, beside na pakkathula, between na two objects ku nadula, in appadina ulla. So in the idu dhaan kids ku next avanga solli kudupanga. So adukana picture dhaan, related picture dhaan idu. And next position solli kuduthadukapram pathina kids ku family word solli kuduka aarambanga. So paanga a e I o u inda anju vowels ku mana family word start pannuvaanga. So example ku na vandittu a family la mattum a family la rendu rendu example eduthu eludhirken. So at and an. So idu eppadi build panna form panna cv words eppadi form panna kattu kudupanga na idu vandu at inga endu idha blend panni word form panna kids kattu kudupanga. So idhayum blend pannumbodhu ba at, bat, s, at, sat, r, at, rat, h, at, hat. So, in the madri CVC words blend panni kids vandittu word form panna solli kudupanga. So, CVC words blending solli kuduthadukaprama kids ku rhyming words solli kudupanga. Ipo for example, ipo idhula fun abdinna kuduthirken. So, un varra word enga irukken paatha avanga circle pannu. Fun, inga irukka top, ten, hat, sun. So, idhukku rhyming a irukkadhu sun, top, appo fit, pop, mob, set. இதில் rhyming அவருது பார்த்தீங்கன்னா pop இந்த மாதிரி. ஒரு இது குடுத்தான் for example cat அப்படின்னா cat ஓடு rhyming என்னது cat, mat, hat, rat. So இந்த மாதிரி kids கு rhyming words சொல்லி குடுப்பாம். So next பார்த்தீங்கன்னா rhyming words சொல்லி குடுத்தக்கு அப்புறம் kids கு வந்து sight words introduce பண்ணுவாங்க. So reading practice கு அப்படின் பார்த்தீங்கன்னா So, அது சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா kids க்கு प्रीवियसா என்னெல்லாம் சொல்லி கொடுத்திருக்காங்க like vowels ஆ இருக்கட்டும் position ஆ இருக்கட்டும் article ஆ இருக்கட்டும் then rhyming words cv words so எதெல்லாம் சொல்லி கொடுத்திருக்கங்களோ அதெல்லாம் kids வந்துட்டு யூஸ் பண்ணி அவங்க reading practice பண்ற மாதிரி இருக்கும் so reading practice அப்படினு ஸ்டார்ட் பண்ணது words ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி சின்ன சின்ன sentence read பண்ண வைப்பாங்க so சின்ன சின்ன sentence முடிச்சதுக்கு அப்புறமா kids வந்துட்டு short stories read பண்ண வைப்பாங்க so reading then பாத்தீங்கன்னா story telling இருக்கும் எல்லாம் kids க்கு UKG ல அவங்க இந்த syllabus ல கவர் பண்ணுவாங்க so I hope இந்த வீடியோ உங்க kids க்கு நீங்க வீட்ல practice பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் இந்த syllabus வீடியோ so வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க subscribe பண்ணுங்க thank you so much